வணக்கம். தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று லோடிங்கில் இருக்குது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டூ டீம் கிட்டேருந்து கூடிய விரைவில் அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு சர்ப்ரைஸாக வரப்போகுது. அது என்ன சர்ப்ரைஸ், என்றைக்கு அந்த சர்ப்ரைஸ் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கமல் சாரோட லைனப்பு, இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்தியன் டூ நடிக்கிறாரு, கல்கி அந்த ப்ராஜெக்ட் கே படம் நடிக்கிறாரு, KH 233, KH 234 இப்படின்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் இப்போ இந்தியன் 3 பிளான் பண்ணியிருக்கிறதுனால, கல்கி அந்த படமும் வந்து ரெண்டு பார்ட்டாக வரப்போகிறதுனால இப்போ இந்த லைனப் மாறி இருக்கு. அந்த லைனப் படி எந்தெந்த படம் வரிசையில் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் வந்து ரெண்டு நாளாக தீயாக பரவிட்டு இருக்க சோஷியல் மீடியாவில், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் திரைப்படத்தை பார்த்து தான் நில்சன் காப்பி அடித்து ஜெயிலர் படம் எடுத்திருக்காரு, இந்த கதையும் அந்த கதையும் அப்படியே இருக்குது, உண்மையாக இந்த கதையெல்லாம் வந்து எப்படி தெரிய வந்துச்சு, அதன் தரவுகள் என்ன, என்ன விஷயம்லாம் மேட்ச் ஆகுது, உண்மையிலே இது ஒரு காப்பி திரைப்படமா ஜெயிலர் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம், வெல்கம் டு ஸ்டாம்புக்கு, நான் காதர் மீரான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க. ஸோ ரிமைண்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அந்த இந்தியன் டூ கிளிம்ஸ் இல்லை டீசர், அதை பற்றின அப்டேட் அது என்றைக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கமல் சாரோட அந்த லைனப் வந்து எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட்டு வந்து நெல்சன் அவர்கள் இயக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களின் ஜெயிலர் திரைப்படம் வந்து விக்ரம் படத்தோட அற்று காப்பி. அதாவது வந்து ரஜினி போய் நெல்சன்ட்ட வந்து, ஏன்பா எனக்கு வந்து விக்ரம் மாதிரி ஒரு வெற்றி படத்தை கொடுப்பா அப்படின்னு சொன்னேன், அது ஏன் சார் அவ்வளோ கவலைப்படுறீங்க, விக்ரமே நான் குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியாகிருக்கு. இந்த செய்தி எந்த அடிப்படையில் வெளியாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி வந்து வெளியாச்சு. அதில் இந்த படத்தோட ஒரு சின்ன பிளாட்டு இல்லை சினாப்சிஸ்ன்னு சொல்லலாம், சினாப்சிஸ் அளவுக்கு ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் குறிப்பிடப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துவேல் பாண்டியன், அதாவது ரஜினி சார் பண்ணுற அந்த கேரக்டர் முத்துவேல் பாண்டியன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர். இதுக்கு முன்னாடி அவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்திருக்காரு. இப்போ ரிட்டையர் ஆகி தன்னோட மகனோடையும் பேரனோடையும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த மகன் வந்து அர்ஜுன் அப்படிங்கிற கேரக்டர், வசந்த் ரவி நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேரனுக்கு வந்து ஒரு 6 வயசு. ஓகேவா, இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு கொள்ளை கும்பலை தடுக்கிறதுக்கோ இல்லை ஒரு ட்ரக் மாஃபியாவை தடுக்கிறதுக்கோ வந்து வசந்த் ரவி போகிறாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு போலீஸாக தான் வளர்த்துருக்காரு. எப்படி வந்து கமல் சாரோட பையனும் ஒரு போலீஸாக ட்ரக் மாஃபியாவை தடுக்கிற மாதிரி இருந்தாலும், அதே மாதிரி இவர் பையனும் இருக்கார். இவர் போய் சில விஷயங்கள் பண்ணும்போது அந்த வசந்த் ரவியோட உயிருக்கு ஆபத்தோ இல்லை அவரை கடத்திட்டாங்களோ என்னமோ ஒன்று. இப்போ தான் பேரை வந்து தனிமைப்படுத்தப்படுறான். இந்த பேரனையும் ப்ரொடெக்ட் பண்ணி இந்த வில்லன்களையும் சேர்ந்து வந்து காலி பண்ணணும். அதுக்கு வந்து சில நண்பர்கள் உதவுறாங்க. அந்த நண்பர்கள் தான் வந்து சிவானா, மோகன்லால், சுனில், ஜாகி சரப் இப்படிலாம் சொல்கிறாங்க. பட் நேற்று நான் அந்த ஆடியோ லான்ச்சோட சில விஷயங்கள் பார்த்தேன். அந்த ஆடியோ லான்ச்சில் நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பேசப்பட்டிருந்துச்சு. அதை பற்றி இன்றைக்கி வீடியோ பண்ண வேணாம். இது டிவியில் நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆக போது தெளிவாக பார்த்து, ஏன்னா நம்ம சைட்லேருந்து எதுவும் தப்பாக சொல்லிடக்கூடாது. இந்த சின்ன சின்ன வீடியோ கிளிப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆடியோ லான்ச் டிவியில் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் தெளிவாக அதை ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்கள் வந்து அதில் நிறைய இருக்குது. ஸோ ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ முத்துவேல் பாண்டியனோட கதைக்கு வருவோம். முத்துவேல் பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தான் பையன் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவர் பையன் வந்து உயிரோடு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் அதில் போட்டிருக்கு. அதுக்கு வந்து இவர் பழி வாங்குறாருங்கிறது தான் கதை. அதாவது பேரனை ப்ரொடெக்ட் பண்ணணும், பையனை கொன்னவங்களை பழி வாங்கணுங்கிறது தான் கதை. இது வந்து எந்த படத்தோட கதைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நான் கூட என்ன நினச்சேன், ஏதோ சும்மா எக்ஸல் ஷீட்டில் வந்து இவங்களே டைப் பண்ணி ஏதோ போடுறாங்க, விஜய் ஃபேன்ஸ் வந்து ரஜினி சார் மேலே இருக்க கான்ட் இப்படி ஒரு க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ அந்த பாடல்கள் ஜூக் பாக்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் போய் பார்க்குறேன். அதே மாதிரி முதல்ல வந்து பேரனும் மகனும், மகனான வசந்த் ரவியும் பேரனான அந்த சின்ன பையனும் ரஜினி சாரை சந்தோஷமாக இருக்க ஒரு பிக்சரு. இன்னொரு பிக்சரில் ரஜினி சார் கொடையை பிடிச்சிட்டு சோகமாக நடந்து வர்றாரு. அதில் பார்த்தீங்கன்னா பேரை மட்டும்தான் இருக்கான், மகன் இல்லை. ஸோ பையனை வந்து கொண்டுட்டாங்க. படம் பார்த்தா தான் நம்ம எந்த முடிவுக்குமே வர முடியும். ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இப்படி இருக்காதுன்னு தான் நினச்சேன். அப்போ அதை பார்க்குறேன். அதுக்கப்புறம் ரத்தம் வாரே அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு பாடல், அந்த பாடலும் வந்திருக்கு ஜூ பாக்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ஜெயிலர் படத்தோட பாடல் அனிருத் இசையில் ஸ்ரீராம் பாடின பாட்டு, கிட்டத்தட்ட போர்க்கண்ட சிங்கத்தோட அதே பேட்டர்ன், அதே சோகம், அதே லிரிக்ஸு, ரத்தமாறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட விக்ரமோட வெற்றியிலிருந்து ரஜினி சார் எவ்வளோ அப்சஸ்டாக இருந்தார்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா இடத்துலையும் விக்ரம் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து நெல்சனை இந்த படத்தில் வச்சுக்கலாமா வேணாமா, நெல்சனை கழட்டி விட்டு மாசா யார்த்தையாக அப்புறம் பண்ணலாமா அப்படின்னு முயற்சி பண்ணதாக இருக்கட்டும். இப்போ லோகேஷ் கிட்டே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் சரி எனக்கு கவலை இல்லை, நீ ஏதாவது ஒன்று பண்ணு, நான் கார்த்திகிட்ட பேசுகிறேன், நான் கமல்கிட்ட பேசுகிறேன், எப்படியாவது முதல்ல எனக்கு படம் பண்ணுவோம், இதுதான் என்னோடய கடைசி படம்னு சொல்லிட்டு லோகேஷை ஃபோர்ஸ் பண்ணி தலைவர் 171 கமிட் பண்ணதாக இருக்கட்டும். அந்தளவுக்கு விக்ரம் படத்தோட வெற்றி வந்து ரஜினி சாருக்கு பிடிக்கும். அதே வெற்றியை நம்ம எப்படியாவது அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனோட வெளிப்பாடு விக்ரம் படத்தில் வர்ற நிறைய விஷயங்கள், இந்த அலப்பற பாட்டெல்லாம் நம்ம கேட்டோம்ல, அதில் அந்த ஷாட்டு கால் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், அந்த கன்ஸ்க்கு உண்டான ஷார்ட்டாக இருக்கட்டும், ஏன்னா ஒரு ஜெயிலருக்கு வந்து ஒரு கொத்து சாமியும் சின்ன கல்லு தான் கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பல ரகமான மிஷின் கன்ஸு வந்து ஏஜென்ட் விக்ரம் கிட்ட இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஏன் அப்படி தான் தெரில, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விக்ரம் மாதிரியே ஒரு படத்தை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. உண்மையிலே இது விக்ரம் படத்தோட தழுவலாகவோ இல்லை விக்ரம் படத்தின் சாயலாகவோ இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு பயங்கரமாக அண்டி வாங்க போகிறது ரஜினி சார் இல்லை, கண்டிப்பாக வழக்கம் போல் நெல்சனை வந்து வச்சு செஞ்சிருவானுங்க சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிறது மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா நிறைய இடத்துல இப்படி தான் அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நிறைய பேரை பண்ண வைப்பார். அதுக்கு வந்து ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டை விஸ்வாசம் இந்த ரெண்டு பேரும் கிளாஷ் ஆச்சு, கிளாஷ் ஆகி பேட்டையோட விஸ்வாசம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆச்சு. அதை பார்த்துட்டும் ரஜினி சார் வந்து பயங்கர அப்சஸ் ஆகி எப்படியாவது சிவாவை கூப்பிட்டு நம்மளுக்கு ஒரு படம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தை சிவா அவர்களை கூப்பிட்டு அவர் ஒரு கதை சொல்லி அறிஞர் அது வேணாம் எனக்கு விஸ்வாசம் மாதிரியே ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லி அதோட ரிசல்ட் தான் அண்ணாத்தை. அதாவது இதில் வந்து பொண்ணு, அதில் தங்கச்சி, இதில் மும்பை, இதில் கொல்கட்டா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதே பைக்கு, அதே வேஷ்டி சட்டை, அதே ஊர் கிழவிங்க எல்லாமே அப்படியே எனக்கு விஸ்வாசம் மாதிரியே ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் சிவா அவர்கள் வந்து அந்த அண்ணாத்தை படத்தை அப்படி எடுத்தார். அதே மாதிரி ஒரு விஷயம் தான் ஜெயிலரில் நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். படம் பார்க்காம என்னால் சொல்ல முடியாது, இருந்தாலும் என்னோடய யூகத்தின் அடிப்படையில் நான் கூட சர்ச்சை இருக்காதுப்பா அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட போர்க்கண்ட சிங்கம் மாதிரியே ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. இப்போ தான் போன வருஷம் ரிலீஸ் ஆகி அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றியாகிருக்கு. உடனே வந்து அதே மாதிரி ஒரு படம் வரும்போது அதே மாதிரி பேரன் பையன் பையனை கொண்டுட்டாங்க இப்படின்லாம் வரும்போது அதே சாயல் இருக்குது. கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து இது அப்படி இருந்து இல்லை வேறு ஏதாவது ஃபினாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லாமல் அதே சாயலில் இருந்துச்சுன்னா மக்கள் வந்து கண்டிப்பாக அடிக்க போகிறதுமோ நெல்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை டாபிக் விட்டுருவோம். அடுத்ததான் நான் சொன்ன மாதிரி கமல் சாரோட அந்த லைன் அப்பில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆப்வியஸ்லி நம்ம எதிர்பார்த்த மாதிரி ப்ராஜெக்ட் கே படம் வந்து ஃபஸ்ட்டு வரல, அதை நான் போன வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து சங்கர் அவர்களின் இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் இந்தியன் 2 ரெட் ஜெயிண்ட் அண்ட் லைகா தயாரிக்கக்கூடிய இந்த படம் வந்து April 2024 அந்த தமிழ் புத்தாண்டு இல்லை சித்திரை திருநாள் எப்படி வேணாலும் சொல்லலாம், April 14 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து அடுத்த 20 நாள்லேயே வந்து May 9 வந்து கல்கி 2898 AD அப்படிங்கிற ப்ராஜெக்ட் கே அந்த படம் வந்து நாகஸ்வின் இயக்கத்தில் வந்து பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோனே, திஷா பத்தானேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் கூட சேர்ந்து கமல் சார் நடிக்கிறாரு. இந்த படத்தை வைஜெயந்தி மூவிஸ் வந்து தயாரிக்கிறாங்க. இம்மிடியேட்டாக என்ன படம் வரும் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த வருடமே ஒரு ஆகஸ்ட் அந்த வாக்கில் வந்து கண்டிப்பாக வந்து KH 233 அது வந்துடும். வினோத் அவர்களின் இயக்கத்தில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து தயாரிக்கக்கூடிய அந்த திரைப்படம் வந்து KH 233 அது வந்து ஒரு பயங்கர பொலிட்டிக்கல் த்ரில்லராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆயிரும். அந்த படத்துக்கு அடுத்த படம் என்ன அப்படின்னு நீங்கள்லாம் நினைப்பீங்க, மணி சார் படம் நினைப்பீங்க. ஆனால் கிடையாது, மணி சார் படம் வந்து உடனே வரல. அடுத்ததாக வரப்போகிற படம் வந்து ப்ராஜெக்ட் கேவோட Part 2, அதுக்கப்புறந்தான் வந்து மணி சாரோட KH 234 அப்படிங்கிற படம் வந்து மூன்று நிறுவனங்கள் ராஜ்கமல், ரெட் ஜெயிண்ட் அண்ட் மெட்ராஸ்டாக்கிஸ் மூணு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு இசையா ரகுமான், இப்போ கூட ரகுமான் சாரும் கமலும் வந்து அந்த யூஎஸில் இருக்கிற அந்த பேரமௌண்ட் ஸ்டுடியோ அதெல்லாம் போயிட்டு ஃபுல்லாக வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இந்தியன் 2 ஒர்க்கு தான் வந்து முக்கால்வாசி அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் ரகுமான் சார் அங்கே கமல் சார் கூட போகிறத பார்த்தா
இந்த மணிரத்னம் அவர்களின் படத்துக்கு ஒர்க்குக்கு தான் அவங்க போவாங்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. இந்தியன் 3 அதை பற்றின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே மணி சார் படம் வந்த உடனே வந்து இந்தியன் 3 ரிலீஸ் ஆகும் அடுத்தது 2025. அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே அந்த படத்துக்கு உண்டான ஒரு 75% ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ யூஎஸில் இந்தியன் 2 இந்தியன் 3 ரெண்டு படத்தின் காட்சிகளை வந்து படமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிறதா இப்போ வந்த நியூஸு. ஸோ இந்த இந்தியன் 3லாம் வர்றதுக்குள்ளே நம்ம லோக்கி அவர்கள் வந்து கைதி 2 அதுக்கு முன்னாடி அவர் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் வச்சு இயக்கக்கூடிய தலைவர் 171 அந்த படம் நடுவில் வராமல் இருந்தால் கொஞ்சம் விக்ரம் 3 முன்னாடி வந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டு படங்கள் வந்ததுனால இந்தியன் 3க்கு அப்புறம் விக்ரம் 3 வரும் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு வந்து அப்டேட். ஓகே, இப்போ நான் சொல்ல வந்த அந்த விஷயம், இது வரைக்கும் கங்குவாவாக இருக்கட்டும், கேப்டன் மின்னராக இருக்கட்டும், இல்லை கல்கி 2898 AD, நிறைய படங்களுக்கு வந்து கிளிம்ஸ் வந்துருச்சு. என் தங்கலான் படத்துக்கு கூட கிளிம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அட்லீஸ்ட் அந்த படத்தோட ஃபீல், லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குன்னாவே தெரியும். பட் ரிலீஸ்க்கு முன்னாடியே 900 crore 900 crore வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கிற இந்தியன் 2 படத்தோட லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தெரியாமல் ஒரு இரும்பு கோட்டை மாதிரி வச்சுருக்காங்க. அப்படி அவங்க ரொம்ப நாள் வச்சுருக்க போகிறதில்ல. இப்போ அவங்க லோலா VFX ஸ்டூடியோவில் அந்த டிஏஜிங் டெக்னாலஜிக்கு கமல் சார்க்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் பேரமவுண்ட் பிக்சர்ஸோட அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் அங்கேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பிரத்யேக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இந்தியன் 2 திரைப்படத்தின் டீசர் இல்லை கிளிம்ஸை வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக கண்டிப்பாக 15 August இந்த படம் வந்து ஒரு பேட்ரியாட்டிக்கான படம், ஒரு தேசபக்தியை சொல்கிற படம்ங்கிறதுனால 15 August சுதந்திர தினம் அன்னைக்கு இந்த படத்தோட கிளிம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சங்கர் சார், ரவிவர்மன், கமல் சார் எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த 15 August அப்படிங்கிறது கமல் ஃபேன்ஸுக்கும் சரி, பொதுவாக திரையுலகை ரசிக்கக்கூடிய திரைப்படங்களை ரசிக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பயங்கர ட்ரீட்டாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.